தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ஆத நான்மிக நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். இன்று திரு கார்த்திகை திருவிழா. நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வடபழனியில உள்ள பழனி ஆண்டவருடைய கோவிலுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோங்க. இங்க நிறைய பேரு கார்த்திகை தீபம் ஏற்றி முருகனை வழிபடுவதற்காக வந்திருக்கிறாங்க. ரொம்பவே சிறப்பா வந்து அலங்காரங்கள்லாம் வந்து செய்யப்பட்டிருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இங்க கார்த்திகை திருவிழா எப்படி நடைபெறுது அப்படிங்கறத பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, கோவில்ல ரொம்பவே கோலாகலமா கார்த்திகை திருவிழா வந்து கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு. நிறைய மக்கள் அவங்களுடைய ஃபேமிலியோட ரொம்பவே கூட்டம் கூட்டமா வந்து முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பா வந்து இந்த விழா, அதுவும் வந்து வடபழனி ஆண்டவர் கோவில் அப்படின்னா கேட்கவா வேணும், அந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பா வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப என் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த விளக்குகள் வந்து பாத்தீங்கன்னா, மின் விளக்குகள் வந்து ரெடி பண்ணிருக்கிறாங்க. ரொம்ப அழகா 8000 விளக்குகள் வந்து இந்த செவர் மட்டும் இல்ல, நிறைய தூண்கள் எல்லாத்தையுமே சுற்றி நிறைய விளக்குகள் வந்து மின் விளக்குகள் ஏற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாடி பாத்தீங்கன்னா 108 விளக்குகள் வந்து ஏற்றிருக்கிறாங்க. அது எல்லாத்துலயுமே வந்து ஒவ்வொருத்தங்களுடைய டேக் முன்னாடியே வந்து கோவில்ல ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ எல்லாருமே அவங்க அவங்களுடைய குடும்பத்தோட வந்து அந்த விளக்குகள் ஏற்றி அது முன்னாடி புகைப்படங்கள் எல்லாம் கூட எடுத்துட்டு இருக்கிறாங்க. சோ ரொம்ப சிறப்பா வந்து இந்த கார்த்திகை திருவிழா இங்க கொண்டாடப்பட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம உள்ள வந்து மூலவருக்கா இருக்கட்டும், உற்சவருக்கு எல்லாருக்குமே வந்து அலங்காரங்களும் ரொம்பவே சிறப்பா வந்து பண்ணிருக்கிறாங்க. இன்னும் வந்து கொஞ்ச நேரத்துல உற்சவர் திருவீதி உலா வந்து நடைபெற போகுது. அதற்காக எல்லா மக்களுமே வந்து ஆவலோட காத்துட்டு இருக்காங்க, நாங்களுமே வந்து காத்துட்டு இருக்கிறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ என் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த விளக்குகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 108 விளக்குகள் வந்து மக்கள் ஏற்றியிருக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுடைய பேர் வந்து எழுதப்பட்டிருக்கு. மேபி முன்னாடியே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே அவங்களோட ஃபேமிலியோட வந்து விளக்குகள் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஏற்றி முடிச்சாச்சு. எல்லாருமே வந்து வீட்டில் பூஜைகள்லாம் வந்து செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அதே கையோடு இங்கே வந்து வடபழனி ஆண்டவர் கோவிலையும் வந்து விளக்கு ஏற்றி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து கார்த்திகை திருவிழா ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்பட்டுருக்கு. அதற்கு பின்னாடி அந்த மின் விளக்குகள் வந்து பார்க்கறதுக்கே ரொம்பவே கோலாகலமாக இந்த இடமே வந்து ரொம்பவே ஜொலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ வந்து வடபழனி ஆண்டவர் கோவில்ல கார்த்திகை திருவிழா ரொம்ப விமர்சையா நடந்துட்டே இருக்கு. இதுல வந்து இன்னும் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க. பாடலான பத்தும் இவை கற்று
ஏ அந்த பின்னாடி வா
ஓம் ஸ்ரீ பஞ்சஸ்தமாயுஷ்யாம்